ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு போட்டு மோர் குழம்பு பண்ணுறது எப்படின்னு இது நான் என்னோடய அத்தைகிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு சேனக்கிழங்கு வந்து நல்லா பழைய கிழங்காக பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து ஒரு உரம் கழித்து இதை வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், 10 தேங்காய் சில், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நம்ம கட் பண்ண சேனக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சேனக்கிழங்கு வந்து அரிக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் நம்ம பழைய கிழங்காக யூஸ் பண்ணணும். தென் இந்த மாதிரி தயிர் சேர்த்து வேக விடுங்க. தேவையான மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க. இது நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் வந்து சாப்பிடும்போது அப்படியே சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி இது நல்லா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து இது 2 கொதி வரணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு எப்போவுமே நல்ல புளிச்ச தயிர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து 500 ml தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா புளிச்சிருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ நம்ம சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. தென் 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நம்ம குழம்புல ஊற்ற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு ஆறினதும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக தயிர் நல்லா புளிச்சிருக்கணும், அப்புறம் காய் வந்து நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் வந்து இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.